நாகாலாந்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கும் முடிவை கிழக்கு நாகாலாந்து மக்கள் அமைப்பு கைவிட்டிருப்பதை வரவேற்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மோடி அரசின் மீது நம்பிக்கை வைத்து கிழக்கு நாகாலாந்து மக்கள் அமைப்பு தேர்தலை புறக்கணிக்கும் முடிவை கைவிட்டிருப்பது மனநிறைவை தரும் செய்தி என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த அமைப்பின் முடிவு மூலம் மாநிலத்தில் அமைதி மற்றும் வளர்ச்சிப் பணிகள் எந்தவித இடையூறுமின்றி முழு வேகத்தில் நடைபெறும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயக நடைமுறைகள் மீது கிழக்கு நாகாலாந்து மக்கள் அமைப்பு நம்பிக்கை வைத்திருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதுடன் அந்த அமைப்பின் செயல்பாட்டிற்கு பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள அமித்ஷா, வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் எடுத்து வரும் முயற்சிக்கு கிழக்கு நாகாலாந்து அமைப்பு ஆதரவு அளித்திருப்பது மேலும் ஒரு அங்கீகாரம் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இயற்கை உரங்கள் மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 450 கோடி ரூபாய் செலவிலான நானு யூரியா திரவ ஆலைக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், இயற்கை மற்றும் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். நில பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாகவும் இயற்கை உரங்கள் தயாரிக்க ஆராய்ச்சிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். पूरी थैली यूरिया का विकल्प, कई जगह पे किसान भाई यूरिया भी डालते हैं और तरल यूरिया का छिड़काव भी करते हैं। ऐसा करने से आपका क्रॉप का भी नुकसान करोगे और भूमि का भी नुकसान करोगे।